புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது வார ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம், அதாவது நவம்பர் 29 டிசம்பர் 5 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம். ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். ஓம் தத்பருஷாயபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952991118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். சார், வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட சிறப்பு என்ன நேயர்களுக்கு ஒரு முறை சொல்லுங்க. இந்த வார சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம். அந்த தீப சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஒவ்வொருவருமே வீட்டில் வந்து அகல் விளக்கு ஏற்றி அந்த திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். இது வந்து பௌர்ணமியாகவும் இருக்குது, கிருத்தியாகவும் வந்துட்டுருக்கு. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திங்கட்கிழமை வந்து பஞ்சராத்திர தீபம்னு ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்கு, அதுவும் விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி புதன்கிழமை வந்து நாள் கரிநாளாக இருந்தால் கூட இந்த தீபம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால புதன்கிழமை வந்து சுபகாரியம் செய்கிறதுக்கும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தால் கூட அந்த சங்கடங்களை வந்து துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது, நல்லது. சார், இனி வார ராசி பலன்களை பார்த்துடலாம். மேஷராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மேஷராசியை பொறுத்தளவுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூமிகாரனாக இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய விருப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் வந்துட்டு இருக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பூமி வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த வாரத்தில் ஓம் மங்களேஷாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் மிக யோகமான வாரமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களால் வர வந்துட்டு இருக்கும், ஆனால் உறவுகள் மூலமா செலவு அதிகமாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது புதாத்தி யோகம் தான். மாணவர்களுக்கு கல்வியின் மீது வந்து அக்கறை அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் திருப்பம், பெரிய ஒப்பந்தம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு கொடுக்கக்கூடியது, வெளிநாட்டு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் எதிர்ப்பு ஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாம் தவிடுபடியாகக்கூடிய எதிர்ப்பே இல்லாத ஒரு வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாகவும் இருந்துட்டு இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு. ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும்னு சொல்லியிருக்கேன், கூடவே கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். திடீர் சம்பாத்தியம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி மேன்மை கிடைக்கக்கூடியது, அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஃபோட்டோகிராஃபி கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, சிற்பக்கலையில் உள்ளவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் திடீர் மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி போராமைகள் குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பொறுமையோடு செயல்பட்டால் பெருமையான ஒரு அமைப்பு கிடைக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு மேன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கடக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக, அதாவது உங்களால் மறக்க முடியாத முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும், திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் கிடைக்கக்கூடியது, புதிய நட்புகள் கிடைக்கக்கூடியது. புதன் பகவானுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாமன் மச்சான் தாய் மாமன் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தர்க்கங்கள் குறையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து மணிச்சத்தம் கேட்டதுமையே மனசுக்குள்ளேயே ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சிம்ம ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்?
சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு போட்டி மூலமாகவே பொறாமை மூலமாகவே பொறுப்பும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. உங்களுடைய முன்னேற்றம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையை மதிக்கிறது, பெண்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எடுத்த காரியத்தில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு வெற்றி கிடைச்சிட்டு இருக்கும். அரசியலில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே குடும்பத்தில் மருத்துவ செலவு வர்றது, திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய பேச்சில் கூட நிதானமாக இருக்கிறது நல்லது. பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சுகளில் வந்து நிதானமாக இருக்கிறது. நம்பி ஒருத்தர் ஒருவருடைய ரகசியத்தை இன்னொருத்தர் சொல்லாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து இந்த பள்ளியோடைய சத்தம் கேட்டுச்சுங்களே சைனம்னு சொல்லுவோம், இந்த பள்ளியோட சைனம் கேட்டதுன்னா ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது அல்லது வந்து தெய்வத்தை நினைச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சிம்மராசி நேர்கள் வரக்கூடிய வாரத்தில் நிதானமாகவும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கன்னி ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய, அதாவது சுப செலவு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. புதிய பூமி வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது அல்லது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஒத்திக்கு போகிற மாதிரி போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அது இருக்கிற வாகனத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பணம் எடுத்து வைக்கிறது, திருமண காரியங்களுக்காக கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்கிறது அல்லது தங்கம் சம்மந்தப்பட்ட ஆபரணம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தகுதிக்கு மீறிய வரன், தகுதிக்கு மீறிய பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்தளவுக்கு செலவும் அதிகமாக வந்துட்டு இருக்குது, வரவும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஐடி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு வாரமாக, நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் தெய்வ சன்னதிகளுக்கு தேங்காய் அதாவது தென்னங்கன்று வாங்கி வைக்கிறது நல்லதாக இருக்கும். சார், கன்னிராசிக்கு வந்து வரவுகள் இருந்தாலும் அதே செலவுகளும் இருக்கும், கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அற்புதமான வாரமாக சொல்லலாம். உங்களுடைய மனசில் வந்து மகிழ்ச்சி, தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிற நிலையில் உங்களுக்குன்னு ஒரு புகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ராசி அதிபதி சுக்கர பவன் வந்து ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறது. ஏழாம் இடத்துல சந்திர பவன் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியத்தை நடத்தக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். தனு குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கான தகுதி வந்து மிகுதியாகும், உங்களுடைய திறமை வந்து வெளிப்படும். நீங்கள் வந்து யார் என்ன அப்படிங்கிற அளவுக்கு கடந்த காலங்களில் தெரியாமல் இருந்தால் கூட உங்களை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய உயர்வான எண்ணங்களும் பிரபல்யமான வாய்ப்புகளும் இந்த வாரம் அமையும். பிரபல்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஓம் விருஷத் பஜாய வித்மகே என்ற மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 6 முறை உச்சரிக்கிறது நல்லதாக இருக்கும். துலாம் ராசி நேர்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு புதுமையான வாரமாக அல்லது புதுமைகளை நிகழ்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பிடிப்பு அதிகமாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க கூட கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை விட்டுட்டு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகக்கூடிய அல்லது வெளிநாட்டு பயணங்களில் வந்து அலைபேசி மூலமாகவே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் அதே மாதிரி செலவப்பட்டர சாயப்பட்டர சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் திடீர் வருமானம் அல்லது பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். தொழிலுக்கு தேவையான பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய, தேவையான ஆட்கள் கிடைக்கக்கூடிய, தொந்தரவு இல்லாமல் நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் பக்தி இசையில் பாடல் கேட்கறது நல்லதாக இருக்கும். விருச்சிக ராசி நேர்களுக்கு நன்மைகள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி குரு பகவான் நீச்சம் பெற்று சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு. இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள், திடீர் செலவுகள் கொடுக்கறது, எதிர்பாராத தடைகளை கொடுக்கறது, திடீர் பயணங்கள் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சனி பகவான் வேற குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாத ஒரு சூழல், எதையோ இழந்த மாதிரி எதையோ பறிகொடுத்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தனுசு ராசி நேர்கள் வரக்கூடிய வாரத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்?
மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் இருக்காரு, அதே மாதிரி சனி பகவானும் இருக்காரு. இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால குதர்க்கமான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட உரம் வைக்கிறவங்க, போர்வெல் சம்பந்தப்பட்ட வாகனம் வச்சிருக்கிறவங்க, கனரக வாகனங்களை வந்து வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாகன கடன் தீரக்கூடிய வாய்ப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சாதாரண தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி ஆகக்கூடிய அளவுக்கு, சாதாரண ஒரு ஓட்டுநராக இருந்தால் கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம். தானிய சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் விநாயகர் அகவல் படிக்கிறது நல்லதாக இருக்கும். மகர ராசி நேர்களுக்கு நன்மைகள் நிறைந்த வாரமாக இருக்கும், கூடவே கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகளை நிறைவேற்றக்கூடிய வாரமாகவும் காரியங்களை சாதிக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மூன்றாவது இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி அதிகமாக இருந்துட்டு இருக்கும். மனோ வலிமை, மனோ தைரியம் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன மளிகை கடை வச்சுக்கிறவங்க, பாதையோரம் சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க, அது வந்து மளிகை கடையாக இருக்கலாம், அல்லது வந்து துணி கடையாக இருந்துட்டு இருக்கலாம், அல்லது காலணி இருந்துட்டு இருக்கலாம், சின்ன சின்ன சிற்றுண்டி அல்லது தேனூர் டீ கடையாக இருந்துட்டு இருக்கலாம். இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆதாயத்தோடு கூடிய வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அந்த இருக்கிற இடத்த வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய அல்லது இருக்கிற இடத்துல வந்து நிலையாக நமக்குன்னு ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பாக்கியங்களும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்கிறது நல்லதாக இருக்கும். கும்பராசி நேர்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்த மேன்மையான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? எதிர்ப்புகளால் சிறப்பு சேரக்கூடிய வாரமாக மீனராசிக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட பஞ்சமாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவையும் மிகுதியாக்கிக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் தானாகவே வசூலாகும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு கௌரவமான ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய கௌரவமான ஒரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுத்துறையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தைகளையும் கடைபிடிக்கிறது நல்லது. மீனராசி நேர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரத்தில் என்ன பலன்கள் அப்படின்னு சொன்னீங்க. கூடவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆன்மீக தகவல்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கார்த்திகை மாதம் தொழில் துவங்க உகந்த மாதமா? பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வந்து தீபத்துக்கு முன்னாடி திரு கார்த்திகை தீபம் என்று சொல்லக்கூடிய, திருவண்ணாமலை தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த தீபத்துக்கு முன்னாடி நல்ல காரியங்களை செய்கிறது நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நன்மையில் தான் முடியும். அதனால் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுக்கிறது, தொழில் ரீதியான வகையில் வந்து ஒரு முன்பணம் அட்வான்ஸாவது கொடுத்து வைக்கிறது, ஒரு கட்டடம் பார்க்கறது, அதே மாதிரி ஒரு இயந்திரம் வாங்கணும் அப்படின்னா அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு நமக்கு நாள் பத்தாது, கார்த்திகை மாதத்தில் நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே திரு கார்த்திகை தெய்வத்துக்கு முன்னாடியே ஒரு சிறிய முன்பணம் அட்வான்ஸ் கொடுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். கார்த்திகை மாதம் தொழில் செய்யலாமா சுபகாரியம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அது வந்து திரு கார்த்திகை தெய்வம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தெய்வத்துக்கு முன்னாடி செய்யும் பொழுது அந்த தொழில் மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். தெய்வம் எப்படி ஏற்றினதுக்கப்புறம் மேல் நோக்கி எரியுதோ அதே மாதிரி வந்து உங்கள் தொழில் வந்து கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அது கண்டிப்பாக மெல்ல மெல்ல மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு மேன்மையான காலமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய சுபகாரியங்களை, திருமண பேச்சு சம்பந்தப்பட்ட பேச்சை கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு முடிவுங்கிறது அடுத்த வாரம் வந்துட்டு இருக்கட்டும், ஆனால் அந்த பேச்சு ஆரம்பிக்கிறது வந்து தெய்வத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சகுனம் கிடைக்கக்கூடிய, நல்ல சுபம் கிடைக்கக்கூடிய, நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய, நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். சரி, இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது மாதம் முழுவதும் சில பேர் வந்து வீட்டில் விளக்கேற்றுவாங்க, ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் ஏற்றினா போதும் அப்படின்னு, எத்தனை நாட்கள் ஏற்றணும்? பொதுவாக இருக்கிற 12 மாதங்களில் கார்த்திகை மாதத்தில் வந்து மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டில் வந்து விளக்கேற்றி, அதாவது அகல் விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதத்தில் தேவர்களுடைய ஆசீர்வாதம், தேவர்களுடைய பார்வை, ரிஷிகளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஐதீகம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. இருந்தாலும் மாதம் முழுவதும் விளக்கேற்ற முடியாதவங்க மாதத்தில் 3 நாள், அதாவது திருவண்ணாமலை தீபம் வருது இல்லையா, அந்த தீபம் வருவதற்கு 3 நாள் முன்னாடியே வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி விளக்கேற்றும் பொழுது பழைய அகல் விளக்கு உபயோகப்படுத்தாமல் புதிய அகல் விளக்கு உபயோகப்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த புதிய அகல் விளக்கு கூட முதல் நாள் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்க வீட்டில், இப்போ முதல் நாள் வந்து 27 விளக்கு ஏற்றினீங்கன்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து 30 விளக்கு, அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி அதற்கடுத்த
நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் வருது இல்லையா, மூன்றாவது நாள். அந்த மூன்றாவது நாள் ஏற்றும் பொழுது முதல் இரண்டு நாட்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்றுனீங்களோ அதை விட அதிகபட்ச எண்ணிக்கையில் வந்து விளக்கேற்றுறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து படிப்படியாக மேன்மைக்கு வரணும் அப்படின்னா இந்த அகல் விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு ஐதீகத்தை வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். மற்ற மாதங்களிலேயோ மற்ற நாட்களிலேயோ ஏற்றக்கூடிய அகல் விளக்குக்கு, இந்த கார்த்திகை மாதம் ஏற்றக்கூடிய அகல் விளக்குக்கு தீபத்துக்கு வந்து அற்புதமான பலன் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் பெண்கள் திருவண்ணாமலை தீபம் வரக்கூடிய அன்னத்தன்று வந்து பெண்கள் விளக்கேற்றுவது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். இந்த மூன்று நாட்களுமே பெண்கள் விளக்கேற்றுறது, மாதம் முழுவதும் வந்து பெண்கள் விளக்கேற்றுறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டுருக்கும். ருதுவாகாத பெண்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ருதுவான காலத்தில் வந்து நல்ல பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கெட்டவரோடு சேர்ந்தால் கூட நாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மைகளையும், அதற்கடுத்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகமான பொண்ணு மகராசியான பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோகமான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கணவர் வந்து, அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடித்த கணவர் கிடைக்கக்கூடிய, அதாவது ஒரு படித்த கணவர் வேணும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிற நாமும் படித்த கணவருக்கு மேலே உங்களுடைய மனசுக்கு பிடித்த கணவர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும். சார், இந்த எண்ணிக்கை விளக்கோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளவு எண்ணிக்கையில் ஏற்றுனா இவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இது இருக்குங்களா? பொதுவாக ஐந்து விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவோம். எதற்காக ஐந்து நல்லது அப்படின்னா பஞ்சம தீபம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விளக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி ஐந்து விளக்கு ஏற்றலாம், அல்லது ஒன்பது விளக்கு ஏற்றலாம், ஒன்பது நவகிரகங்களை மையப்படுத்தி ஒன்பது விளக்கு ஏற்றலாம், அடுத்து வந்து பன்னிரெண்டு விளக்கு ஏற்றலாம். பன்னிரெண்டு விளக்கு ஏற்றினாலே மூணு நம்பர் வருது இல்லையா, அதனால் பன்னிரெண்டு விளக்கு ஏற்றலாம். இருபத்தி ஒரு விளக்கு ஏற்றலாம், அடுத்து இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றலாம், அடுத்து நாற்பத்தி எட்டு விளக்கு ஏற்றலாம், அடுத்து ஐம்பத்தி நான்கு விளக்கு ஏற்றலாம், அடுத்து நூற்றி எட்டு விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பலன் அப்படிங்கிறது நீங்கள் விளக்கு ஏற்றும்போது நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளை பொறுத்து கண்டிப்பாக பலன் இருந்துகிட்ருக்குது. இதில் வந்து நீங்கள் மூன்று விளக்கு ஏற்றினாலும் பலன் இருந்துகிட்ருக்குது, ஐந்து விளக்கு ஏற்றினாலும் பலன் இருந்துகிட்ருக்குது, பன்னிரெண்டு விளக்கு ஏற்றினாலும் பலன் இருக்குது, இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டாக இருந்தாலும் பலன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நூற்றி எட்டு ஏற்றினா தான் பலன் அப்படி கிடையாது. நூற்றி எட்டு ஏற்றும் பொழுது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாகும் உங்களுக்கு. அந்த அரை மணி நேரமும் நீங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனையில் இருக்கும் பொழுது அந்த பலன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனோபலம் அப்படிங்கறதும் அதிகமா இருந்துருக்கும். சார், இப்ப கார்த்திகை தீபத்தை வீட்டுல விளக்கேற்றோம், அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போயும் விளக்கேற்றணுமா? கண்டிப்பாக கார்த்திகை தீபத்தில் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு மூன்று நாள் முன்னாடியே வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடறோம். இந்த மூன்று நாள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து விளக்கேற்றிட்டு வர்றது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். குலதெய்வத்து கோயிலில் வந்து குலதெய்வ விக்கிரகத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கேற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு தனித்தனியாக விளக்கேற்றுறது மிகப்பெரிய சிறப்பு. உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் எத்தனை விக்கிரகம் இருக்கோ அத்தனை விக்கிரகத்துக்கும் தனித்தனியாக அகல் விளக்கு ஏற்றுறது, அல்லது அந்த விக்கிரகத்துக்கு தேவையான எண்ணெய் வந்து வாங்கி தருவது, நந்தாதீபத்துக்கு வந்து நெய் வாங்கி தருவது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருக்கார்த்திகை தீபத்துக்கு மூன்று நாளைக்கு முன்னாடியே வச்சுக்கிறது நல்லது. குலதெய்வத்து கோயிலில் விளக்கு ஏற்றிட்டு தான் உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தெய்வ சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொல்லி வச்சிருக்கு. இருந்தாலும் குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோ அல்லது பெண் தெய்வத்து கோயிலே வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார், இப்போ இந்த விளக்கேற்றும் போது பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் கூட சில சந்தேகங்கள் இருக்குது. அதாவது ஐந்து எண்ணெய்கள் சேர்த்து அதை விளக்கேற்றலான்னு சொல்கிறாங்க, சில பேர் நல்லெண்ணெய்ங்கிறாங்க, சிலர் வந்து நெய்யில் விளக்கேற்றதான் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எதை வச்சு நம்ம விளக்கேற்றோம்? பொதுவாக அந்த கால சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தணும், அது நல்லெண்ணத்தோடு உபயோகப்படுத்தணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. நல்லெண்ணெய் மட்டும் முக்கியம் இல்லை, அது நல்லெண்ணத்தோடு உபயோகப்படுத்தணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதே மாதிரி ஐந்து எண்ணெய் உபயோகப்படுத்துறது நல்லது தான், ஆனால் ஐந்து எண்ணெய் வந்து பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமாக பிரயோஜனப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து சாஸ்திரப்படி வந்து ஆன்மீக ஸ்தலங்களில் வந்து ஐந்து எண்ணெய் ஏற்றலாமான ஏற்றலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசு நெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் சுத்தமான பசு நெய் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்ம வந்து யதார்த்தமாக யோசிக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் நல்ல நிலையும் விளக்கேற்றலாம், அதே மாதிரி ஐந்து எண்ணையும் விளக்கேற்றலாம், அதே மாதிரி பசு நெய் சுத்தமான பசு நெய் கிடைக்கிறவங்க பசு நெய்யாலும் விளக்கேற்றலாம் நல்லது. சார், அரங்கத்துக்கு வந்து வார ராசி பலன்களையும் கூடவே கார்த்திகை மாதத்தோட சிறப்பு ஆன்மீக தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம். நேர்களே, ராஜயோகம் டாக்டர் கேராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு. 9940431377, மற்றொரு எண் 9952991818. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.